வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சினிமா ஹிட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம சியான் விக்ரம் அவருடைய நடிப்பில் உருவாக இருந்த படம் தான் துருவ நட்சத்திரம். இப்படி ஒரு படம் இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அப்படின்றது தொடர்ச்சியாக தள்ளி போயிருச்சு. இந்த படத்துக்கான பல டீசரை பார்த்தீங்கன்னா படக்குழு வெளியிட்டே இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசர் மாறும்போது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீசர் புதுசு புதுசாக வரும். ஸோ படம் எப்போ வருது அப்படின்ற கேள்விக்கு மட்டும் யார்கிட்டையும் இருந்து பதிலே வராது. இந்த படத்தில் சிஎன் விக்ரம் மற்றும் ரித்து வர்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ், சிம்ரன், டிடி உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். துருவ நட்சத்திரம் அப்படின்ற அந்த டீசர் வந்தபோது விக்ரம் அவரை ரொம்பவே ஸ்டைலிஷா காட்டியிருந்தாரு கௌதம் வாசுதேவன். ஆனா அந்த படத்தை தான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமே வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பல பேரும் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை மறந்தே போயிட்டாங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில் இந்த படத்துக்கான ஒரு பாடலை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த படத்துக்கு ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மட்டும் அப்படியே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் இந்த படத்துக்கான ஏதாவது ஒரு டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உச்சக்கட்டத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கான பின்னணி வேலைகளை இந்த படத்துடைய இயக்குநரான கௌதம் மேனன் ஒரு பக்கம் பார்த்துட்டே தான் இருந்தாரு. இதற்கிடையில சிஎன் விக்ரம போய் இந்த படம் சம்பந்தமா பேசி அணுகி இருந்திருக்காரு. அப்போ விக்ரம் சொன்ன பதில் தான் இயக்குனர் கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு என்ன செய்யறது அப்படின்னு புரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கதா சொல்லப்பட்டு இருக்கு. எப்பவுமே இயக்குனர் கௌதம் வாசுதேவன் ஏதாவது ஒரு நடிகர்கிட்ட போய் கதை சொன்னாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கதையை கொண்டு போய் முடிச்சிருவாரு. ஆனா செகண்ட் ஹாஃப் கதையை எப்பவுமே சொல்ல மாட்டாரு. அப்படி சொன்னாலும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா சொல்லவே மாட்டாரு. இது வரைக்கும் இதுதான் இவருடைய பிளான். இது வரைக்கும் இவர் எடுத்த படங்கள் எல்லாமே இந்த மெத்தட்ல தான் அமைஞ்சிருக்கு. அதே போல தற்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கால் ஷூட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சிஎன் விக்ரம் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் கேட்டிருக்காரு. அதற்கு சிஎன் விக்ரம் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஷூட்டிங் ப்ராசஸ் முடிச்ச காட்சிகள் எல்லாமே எடிட்டிங் ஒர்க் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு எனக்கு போட்டுக்காமீங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றது சொல்லுங்க. இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு சொல்லுங்க. இயக்குனர் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்கிட்ட சிஎன் விக்ரம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதற்கு நீங்க பதில் கொடுத்து இந்த படத்துக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ஷூட்டிங்ல கலந்துக்கிறேன், இதற்கான டப்பிங் ஒர்க்கை நான் பேசி கொடுக்கறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லல. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ணிக்காமீங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஓகே அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துட்டாரு. இதனால என்ன செய்யறது அப்படின்னு புரியாம இயக்குனர் கௌதம் மேனன் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கதா சொல்லப்பட்டு இருக்கு. சோ துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா தற்போது சிஎன் விக்ரமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது. மேலும் இந்த படத்தை ரிலீஸ் டேட் சீக்கிரம் வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு.